இரு கைகளை இழந்த பெண்ணிற்கு ஓவிய கல்லூரியில் சிறப்பு ஒதுக்கீட்டின் கீழ் இடம் வழங்க வேண்டும் என கல்லூரியில் பயிலும் மாணவிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறையைச் சேர்ந்த லட்சுமி என்ற மாணவி சமீபத்தில் நடைபெற்ற பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் காலால் தேர்வு எழுதி வெற்றி பெற்றார் மாணவி கும்பகோணத்தில் இருக்கின்ற அரசினர் கவின் கல்லூரியில் ஓவிய பிரிவில் சேர விண்ணப்பித்திருந்த நிலையில் இதற்கான நுழைவுத் தேர்வில் குறைவான மதிப்பெண் பெற்று வெற்றி வாய்ப்பை இழந்தார் எனினும் சிறப்பு ஒதுக்கீட்டின் கீழ் அரசு கவின் கலைக்கல்லூரியில் இடம் வழங்க வேண்டும் என கல்லூரி முதல்வர் மூலம் தமிழக முதல்வருக்கு மாற்றுத்திறனாளி மாணவி மனு அனுப்பியுள்ளார் இந்த நிலையில் இக்கல்லூரியில் பயிலும் மாணவிகளும் மாணவி லட்சுமிக்கு இடம் வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் அவங்களோட காலை வச்சு மட்டுமே வாட்டர் கலர் போர்ட்ரேட் ரெண்டு எக்ஸாமும் அட்டெண்ட் பண்ணாங்க அவங்க அவங்களோட காலை வச்சு போர்ட்ரேட் வரையும் போது டெப்த்து கொடுக்க முடியல அது வந்து டைம் பத்தாதனால ரீசன் அவங்களால வந்து அதில் கொஞ்சம் மார்க் ஸ்கோர் பண்ண முடியல அவங்களோட ஸ்கில் எல்லாமே இருக்குது ஸோ நாங்கள் எல்லோரும் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் மாற்றுத்திறனாளிக்கு வந்துட்டு சீட் ஒதுக்கி அவங்களுக்கு இந்த வாட்டி காலேஜில் வந்து சீட் தரணும் அப்படிங்கிறது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரோட கோரிக்கை இது நாங்கள் அரசுக்கு முன்வைக்கிறோம் எங்கள்